வெல்கம் டு சுதந்திர ஆரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு 3வது பருவம் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர். இந்த பாடத்திற்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்யவும். குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் ஆ ஸ்ரீகுப்தர். பிரயாகி மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் ஏ ஹரிசேனர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஆ மெக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் டேஷ். ஆப்ஷன் ஆ சுஸ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர் டேஷ். ஆப்ஷன் ஆ சசாங்கர். கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை டிக் செய்யவும். கூற்று: வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். காரணம்: முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். ஆப்ஷன் ஆ காரணமும் கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கூற்று ஒன்று: தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. கூற்று இரண்டு: குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். ஆப்ஷன் ஆ முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஆப்ஷன் ஆ ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும். அவற்றில் ஏது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை என்பதை கண்டறியவும். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன. ஆப்ஷன் ஆ ஒன்று மட்டும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக. காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சரகர். இதில் பொருந்தாதது சமுத்திரகுப்தர். ரத்னாவளி, ஹர்ஷசரிதா, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இதில் பொருந்தாதது ஹர்ஷசரிதா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். ஹூனர்கள் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. நிலவரி அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்த்தனர் ஆவார். ஹர்ஷர் தலைநகரை தானேஸ்வரிலிருந்து கண்ணூசிக்கு மாற்றினார். சரியா தவறா? தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். சரி. குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளன. தவறு. குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. தவறு. ஹர்ஷர் ஹீனையான பௌத்த பிரிவை சேர்ந்தவர். தவறு. ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மையின்மைக்காக பெயர் பெற்றார். தவறு. பொறுத்துக. மிகிரகுலர் ஸ்கந்தகுப்தர். ஆரியப்பட்டர் வானியல். ஓவியம் பாக். நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர். சார்த்தவாகர்கள் இடம்விட்டு இடம் செல்லும் வணிகர்கள். ஆப்ஷன் இ 3, 1, 5, 2, 4. பாணர் ஹர்ஷசரிதம். ஹர்ஷர் சியுகி. நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள். யுவான் ஸ்வாங் பிரயாகை. பௌத்த சபை ரத்னாவளி. ஆப்ஷன் இ 3, 5, 1, 2, 4. ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது, ஏன்? கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். ஏனென்றால் அவர் சிறந்த படைப்பாளர், கவிதை பிரியர் மற்றும் இசைப்பிரியர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்பட்ட பாடப்பிரிவுகள் யாவை? நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அரசர்களின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை விளக்குக.
குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். உலோகவியலில் குப்தர்களின் சாதனைகளை எடுத்து கூறுக. உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூணாகும். டெல்லியில் உள்ள இவ்வொற்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. ஹூனர்கள் என்போர் யார்? ஹூனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டிலாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட மூன்று வகையான வரிகளை குறிப்பிடுக. பாகா, ஹிரண்யா, பாலி ஆகிய மூன்று வரிகள் ஹர்ஷரின் காலத்தில் வசூல் செய்யப்பட்டன. ஹர்ஷர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. சுருக்கமான விடையளிக்கவும். மெய்கீர்த்தி பற்றி சிறு குறிப்பு வரைக. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகள் குறித்து எழுதுக. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன? குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். க்ஷேத்ரா, வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிளா, தரிசு நிலங்கள். அப்ரகதா, வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி, குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபதசரகா, மேய்ச்சல் நிலங்கள். ஸ்ரஸ்தி, சார்த்தவாக வணிகர்களை குறித்து எழுதுக. ஸ்ரஸ்தி, சார்த்தவாக. ஸ்ரஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாக வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். கட்டடக்கலைக்கு குப்தர்கள் ஆற்றிய பங்களிப்பு பற்றி எழுதுக. கலையும் கட்டடக்கலையும். கட்டுமான கோவில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இக்கோவில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது, பாக் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உதயகிரி ஒடிசாவில் இருக்குது ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன. காளிதாசர் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம் என்பனவாகும். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதசம்காரம் ஆகியனவாகும். ஹர்ஷரை ஒரு கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் மதிப்பீடு செய்யவும். ஹர்ஷரே ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவார். அவர் சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்திருக்க செய்தார். அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகியனவாகும். பாணபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் ஆகியோர் அவருடைய அவையை அலங்கரித்தனர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.